So in the video we will talk about semi-conservative method of DNA replication. This is actually conducted Watson and Crick, but they can't so that proof பண்ணது யாரனா மீசல்சன் அண்ட் ஸ்டால் இவங்க தான் இவங்க வந்து ஈகோலைன்ற மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாலையும் வின்கா பாபான்ற பிளான்ட்லையும் இவங்க இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1958 நடந்திருக்கு இது ஆக்சுவலி இதோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈகோலை எடுத்திருக்காங்க ஈகோலை வந்து அதோட அதுக்கு ஃபுட்டு தேவை ஸோ அந்த ஃபுட்டில் வந்து அதுக்கு நைட்ரஜன் தேவை அந்த நைட்ரஜனை இவங்க NH4Cl ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதில் நார்மலாக நம்ம நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் என்ன 14 இல்லையா ஆனால் இங்கே பாருங்கள் 15 கொடுத்துருக்காங்க அப்போனா இந்த நைட்ரஜன் வந்து நார்மல் நைட்ரஜனை விட வெயிட் அதிகம் அதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மீடியமில் கொடுத்துருக்காங்க கொடுத்து நிறைய ஜென்ரேஷனுக்கு அதை வளர்த்துருக்காங்க வளர்த்துட்டு இப்போ வந்து நியூலி சிந்தசைஸ் ஆன டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா நமக்கு ஹெவியான டிஎன்ஏவாக இருக்கும் அதாவது 14 டிஎன்ஏ எல்லாம் போய் நமக்கு வந்து 15 மட்டும் இருக்க ஈக்குவலை தான் வந்திருக்கும் ஏன்னா அது எடுக்கிற ஃபுட்டு மூலியமாக தான் அது டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணும் ஸோ டிஎன்ஏ சிந்தசைஸ்க்கு நைட்ரஜன் தேவை இல்லையா நைட்ரஜன் பேசஸ்ன்னு படிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த நைட்ரஜனை இந்த ஃபுட்லேருந்து தான் அது எடுத்துக்கும் ஹியூமன்ஸ் மாதிரி ஸோ இப்போ வந்து இந்த ஹெவி டிஎன்ஏவை சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுறாங்க சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்னென்னா வெயிட் படி நிறையா ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் வச்சு சுத்த விடுவாங்க சுத்த விட்டுட்டா நிறைய வெயிட் உள்ளதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா கீழே செட்டில் ஆயிரும் கம்மி வெயிட் உள்ளதெல்லாம் ஃப்ளோட் ஆகும் இல்லைனா இன்டர்மீடியட்டாக அது நடுவில் அதுக்கு என்ன இடமோ அந்த இடத்துல நிற்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அதோட சென்ட்ரிஃபியூகேஷனோட பிரின்சிபல் ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன பார்த்திங்களா எல்லாமே வந்து ஹெவி டிஎன்ஏவாக இருக்கணும் ஸோ N15 வச்சு ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது ஸோ இது வந்து ஹெவி இப்போ ஈகோலையோட ரெப்ளிகேஷன் சைக்கிள் வந்து 20 மினிட்ஸ் ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெவி டிஎன்ஏ வச்சு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா N14 மீடியமுக்கு மாற்றிடுறாங்க மாற்றினதுக்கப்புறம் நமக்கு புதுசாக அதை எடுக்கிற ஃபுட்டு என்னவாக இருக்கும் N14 தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்தது தான் N15 இப்போ புதுசாக நம்ம கொடுக்க போகிறது என்ன N14 ஸோ N14 வச்ச மீடியமில் போடுறப்போ நமக்கு இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து N14 எடுத்த டிஎன்ஏ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் N15 எடுத்த டிஎன்ஏ ஸோ புதுசாக சென்தசைஸ் ஆகுறதெல்லாம் பிளாக் கலரில் அதாவது வெயிட் இன்னும் கொஞ்சம் கம்மியான டிஎன்ஏவாக சென்தசைஸ் ஆகுது இது வந்து இதை இந்த டிஎன்ஏ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைம்லேருந்து 40 மினிட்ஸ் அதாவது இன்னொரு 20 மினிட்ஸ் ஆட் பண்ணால் அடுத்த சைக்கிள் போகும் இல்லையா அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராண்டை ரெண்டு ஸ்ட்ராண்டை பிரிச்சுட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா புதுசாக சிந்தசைஸ் ஆகுது ஸோ என்ன இதில் வந்து நமக்கு கன்க்ளூஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராண்டை அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ராண்டை மட்டும்தான் டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் பண்ணிக்குது அப்படி தான் ரெப்ளிகேஷன் நடக்குது இதுதான் இதோட கன்க்ளூஷன் ஓகேவா இதுதான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகும் உங்களுக்கு வந்து ரெண்டு லைட் டிஎன்ஏ வந்திருக்கு நடுவில் ரெண்டு ஹைப்ரிட் டிஎன்ஏ வந்திருக்கு இல்லையா இப்போ சப்போஸ் ரெண்டையுமே அது சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த க்ரீன் வந்து பாஸ் ஆகியிருந்திருக்கவே இருக்காது ஒன்றில் மட்டும்தான் க்ரீன் இருந்திருக்கும் மற்றதெல்லாம் பிளாக்காக இருந்திருக்கும் இல்லையா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டிஎன்ஏலாம் சிந்தசைஸ் ஆச்சு இல்லையா இதை வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்ஏவை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்த்தபோது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த சைட் இருக்குது அப்போ இது ஹெவியாக இருக்கிறதுனால கீழே போய் செட்டில் ஆகிடுது அடுத்தது வந்து ஹைப்ரிட் ரெண்டுக்கும் நடுவில் செட்டில் ஆகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் ரொம்ப லைட் டிஎன்ஏ இல்லையா அது ஸோ அது மேலே மிதக்குது இந்த ஹைப்ரிட் டிஎன்ஏலாம் நடுவில் நிற்குது ஸோ இதை வச்சு தான் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க